அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் உங்களுடைய ஒரு பதிவுடன் சந்திப்பதன் மிக்க மகிழ்ச்சி. வாங்க, நாங்கள் இன்றைக்கி டின் கோக்கனட் மில்க், அதாவது வந்து டின்னில் வார தேங்காய் பாலை வச்சு என்னென்று தொதல் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று சொல்லி பார்ப்போம். இது வந்து நாங்கள் ஒரு சுண்டு சிவப்பு பச்சை அரிசி எடுத்து பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறோம். இது வந்து ஒரு 2-3 மணித்தியால் மூறினா பிறகு இதை வந்து நீத்து பொட்டியில் போட்டு தண்ணி ஒன்றும் இல்லாமல் வடித்து எடுத்து போட்டு இதை கிரைண்டரில் போட்டு நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கணும். இந்த தொதல் செய்கிறவுக்கு குறுநாள் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆகையில் வந்து நல்லா பவுடராக அடித்து எடுத்து போட்டு திருப்பி வந்து நீங்கள் அரி தட்டில் போட்டு வடிவாக இந்த மாவை அரித்து எடுத்துக்கணும். இதோடு வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் மைதாமா சேர்த்துக்கொள்கிறோம். ஒரு 1.5 சிரங்க மைதாமா சேர்த்துக்கொள்கிறோம். நீங்கள் இந்த மைதாமா சேர்த்து தொதல் செய்திங்கன்னு சொன்னால் தொதல் வந்து கின்றது ஈசி, மற்ற தொதல் வந்து நல்ல பதத்துக்கும் வரும். அதை விட வந்து 6 கோகனட் டின் மில்க் எடுத்து வச்சுக்கிறோம். 1 வந்து 400 ml இருக்குது. இதில் வந்து நாங்கள் 6 டின் எடுத்து வச்சுக்கோம். மற்றது இந்த கோகனட் மில்க் வாங்கிக்கலாம், வந்து நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கொள்ளும். அதை விட வந்து 500 g சுகர் எடுத்து வச்சுருக்கிறோம். மற்றது ஒரு 25 g காஜு எடுத்து லைட்டாக வறுத்து போட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கோம். மற்றது 25 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோம். இதை வந்து வறுத்து போட்டு பவுடராக அடித்து போட்டு நாங்கள் கடைசியாக தான் நாங்கள் சேர்த்து கொள்ள போகிறோம். மற்றது வந்து 1 கிலோ தூள் சக்கரை எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் 3 பேக்கெட் இருக்குது. 3 பேக்கெட்டும் சேர்ந்து 1 கிலோ தூள் சக்கரை எடுத்து வச்சுருக்கிறோம். இவ்வளவு தான் எங்களுக்கு இந்த தொதல் செய்கிறவங்க தேவையான பொருட்கள். இனி என்னென்ன தொதல் செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். வாங்குவோம். முதல் வந்து இந்த தொதல் சட்டிக்குள்ளே வந்து இந்த கோகனட் மில்க்கள் அதையும் வந்து உடைச்சி விட்டு கொள்ளுங்க. விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிற அரிசிமா மைதாமா ரெண்டையும் வந்து தண்ணி விட்டு வடிவாக கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. கரைச்சி எடுத்து போட்டு இப்போ இந்த கோகனட் மில்கோட வந்து நீங்கள் இந்த மாவை வந்து வடிவாக விட்டுட்டு கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்னென்னு சொன்னால் அதுக்கு அந்த கட்டி எழுதுகள் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆகையால் கையால் வடிவாக கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு நீங்கள் கணக்கப்படுத்தவில்லை, இனிப்பு சாப்பாட்டுக்கு அளவாக பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இந்த மா கரைச்ச தண்ணி மற்ற அதை விட இப்போ விடுற தண்ணி இதெல்லாம் சேர்த்து நாங்கள் 1.5 லிட்டர் தண்ணி வந்து நாங்கள் இதுக்கு சேர்த்து கொண்டுறாங்க. இப்போ நீங்கள் அடுப்பை வச்சுட்டு கிண்டி கொண்டுருங்க. அதே நேரம் வந்து இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் வறுத்து போட்டு பவுடராக அடித்து ரெடியாக வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் இது வந்து நாங்கள் கடைசியில் வந்து ரெக்கைக்க சேர்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்க தெரியுது இந்த மா இது இந்த மில்க் வந்து இப்போ கிண்டி கொண்டு கேக்குள்ள நல்லா திக்காக வந்துட்டுது. இப்படி விரைக்குள்ளே வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த சர்க்கரையை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இது வந்து நல்லா தூள் சர்க்கரை, நல்ல மண் ஒன்றும் இல்லை, நல்ல துப்புரவான சர்க்கரை. இதை வந்து நீங்கள் சேர்த்து கிண்டி கொண்டுருங்கோ. இந்த சட்டி வந்து நல்ல சீன சட்டி மாதிரி நல்ல மொத்த சட்டி. மற்ற தொதல் செய்கிறவுக்கு எனியிலேயே சூப்பரான சட்டி. இது எலக்ட்ரிக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்குது. இது நீங்கள் அமேசனில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இது வந்து அந்த அடி பிடிக்கிற இதுகள் எல்லாம் குறைவு. இப்போ தொதல் வந்து கொஞ்சம் கலர் மாறிக்கொண்டு வருது. இந்த பதத்துக்கு பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கிற சுகரை வந்து சேர்த்து கிண்டிக்கொள்ளும். அதோடு சேர்த்து நாங்கள் கொஞ்சம் சவ்வரிசி வந்து கொஞ்சம் சேர்த்துனாங்க. நீங்கள் விரும்பின சவ்வரிசி விருப்பம் இல்லாதாக்கள் நீங்கள் வறுத்த பயறு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இதில் சேர்த்திங்கன்னு சொன்னால் தொதல் வந்து சாப்பிட்டேக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தொதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கலர் மாறிக்கொண்டு வருது. இப்போ இந்த பதத்து விரைக்குள்ளே வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த கஜு மற்றது இந்த ஏலக்காய் பவுடர் இதுகளை வந்து நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ஊரில் வந்து நாங்கள் உரக அடுப்புலாம் கூடுதலாக வந்து தொதல்க்குன்றது. நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டாலே தொதல் வந்து அடிப்பிடிச்சி எரிஞ்சு போடும். இது வந்து ஓரளவு நீங்கள் பெருசாக நீங்கள் தொடர்ச்சியாக கிண்டவனு வண்டி இல்லை. இந்த சட்டி வந்து நீ இல்லையாண்ட சூப்பரான சட்டி. இது தேவையானு சொன்னால் நீங்கள் அமேசனில் பார்த்தீங்களோண்டா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நல்ல சீன சட்டி மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ மொத்தமாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ தொதல் வந்து உங்களுக்கு பதத்துக்கு வந்தோன்றிருக்கு. இப்போ வந்து நீங்கள் ட்ரெண்டாக இப்போ வச்சு ட்ரெண்டையும் இழுத்து தொதலை வந்து அந்த மிக்ஸ் பண்ணி விட்டிங்களோனு சொன்னால் தான் தொதல் வந்து நல்ல பதத்துக்கு வரும். இப்போ தொதல் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கொண்டு வருது.
மற்ற இந்த டின் மில்கை விட்டு நீங்கள் வந்து தோதல் வந்து கின்றது ஈஸி. இது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் திருவி நீங்கள் தோதலை தேங்காய் பூ அடித்து புழிஞ்சு கிண்டி கொண்டிருக்கணும். இது வந்து ஈஸி. மற்றதை நீ இல்லையானா நல்ல டேஸ்ட்டான தோதலாம் பெறுது. மற்ற அந்த எண்ணெய் வந்து பிறந்து வரையக்குள்ள நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்க. புல்லாக எடுக்காங்க, மிச்ச எண்ணெய் வந்து நாங்கள் கடைசியில் எடுத்துக்கொள்ளல. ஏன்னா புல்லாக எடுத்திங்கன்னு சொன்னால் அந்த தொதல்கின்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆயில் வந்து நாங்கள் மிச்சத்தை வந்து கடைசியாக எடுக்கலாம். மேலால் மிதந்து வார எண்ணெயை மாத்திரம் கரண்டியை வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. தொதல் இப்போ நல்ல பதத்துக்கு வந்துட்டு இப்படி வரையக்குள்ளே ரெண்டு அகப்பிய வடிவாக வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இப்போ தொதல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து இப்போ வேறு ஒரு சட்டிக்கை மாத்திரம் நல்ல ஒரு தட்டியான சட்டிக்கை மாத்திரம் அது வந்து மாற்றி போட்டு நீங்கள் ரெண்டு அகப்பியம் வச்சு நீங்கள் வடிவாக கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி குத்தி விடுங்க. அப்போ குத்தைக்குள்ளே அந்த அதுக்கு இருக்கிற எண்ணெயில் எல்லாம் வெளியில் வரும். மற்றது வந்து தொதலும் வந்து இந்த சேர்ந்து அந்த இடவழி இல்லாமல் நல்ல இதாக வரும். நீங்கள் எப்படி குத்தி போட்டு சரிச்சிங்கணுண்டா அவ்வளோ எண்ணெயும் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு பார்க்கத்தடி இது இவ்வளோ எண்ணெயும் வந்து உங்களுக்கு இன்றைக்கு இந்த தொதல் இன்றைக்கே வந்தார். இதே நீ இல்லையண்ட நல்ல டேஸ்ட்டான தொதல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. இப்படி நீங்கள் ஒரு நல்ல பாத்திரத்தில் போட்டுட்டு பிறகு அதை வந்து ஒரு தட்டியான பாத்திரம் ஒன்று எடுத்து மேலே அமர்த்தி விடுங்க. அப்போ தான் அந்த தொதல்களுக்கு இடவழி இல்லாமல் நல்ல ஷேப்பாக வரும். இது வந்து இந்த டின் மில்கில் செய்கிறது எனி இல்லையண்ட ஈஸி. உங்களுக்கு டைமும் குறைவு. மற்றது வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து வந்து தேங்காய் வாங்கி நீங்கள் அடித்து திருவி செய்கிற விட இப்படி டின் மில்கை வாங்கி செய்திங்கிறோன்னு சொன்னால் ஈஸி. மற்ற இனி இல்லையான நல்ல சூப்பரான தொதல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. மற்ற இந்த தொதலை வந்து இப்படி சட்டிக்க ஒரு இரவுக்கு வச்சுட்டு விட்டிங்களோன்னு சொன்னால் அடுத்த நாள் எடுத்து நீங்கள் வெட்டிக்குள்ளே உங்களுக்கு வடிவாக நல்ல சேப்பான இதுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு வெட்டினாங்களும் உங்களுக்கு பார்க்க தெரியுது என்ன பதத்துக்கு வந்திருக்குதான்னு சொல்லி. உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோம்னு சொன்னால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த செய்முறை விளக்கத்தை நீங்கள் முழுமையாக விளங்கி கொள்வீர்கள். அப்படி பிடிச்சிருந்தோம்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்து போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு வந்து அந்த ஓல் அண்ட பட்டனை கிளிக் பண்ணினா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும். மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.